குரோம்பேட்டையில் காமராஜரின் 122வது பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குரோம்பேட்டை நாடாளுங்களின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காலையில் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு நாடாளு சங்கங்கள் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இவ்விழாவில் தலைவர் மதிவாணன், பொருளாளர் சேகர், செயலாளர் வெற்றிவேல், முருகேசன், பாக்கியராஜ், மோரிஸ், நாச்சியார், கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் கணேசன் மற்றும் பல நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இவ்விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அசினாபுரம் பகுதி தலைவர் வி வெங்கடேசன் தலைமையில் வே ராஜகுமாரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து குரோம்பேட்டை நாடாசங்க நிர்வாகிகளுக்கு சால்வி அணிவித்து பாராட்டி பேசினர். விழாவின் முடிவில் பொதுமக்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. மூத்த தலைவர் திரு ராம் ஜெய்வர் அடுத்தது பொதுச் செயலாளர் டி எஸ் முகேஷ், பொதுச் செயலாளர் நாட்டு மக்கள் எல்லாம் நன்றாக கழிவு பயந்து நேர்மேடையை வைத்து இந்த சிறப்பான இடத்தை அவர்கள் ஆட்சி செய்தார்கள். 9 ஆண்டுகள் சிறைவாசம், 9 ஆண்டுகள் முதலமைச்சர். மேலும் திரு கண்ணதாசன் அவர்கள் காமராஜரை பற்றி ஒரு சிறப்பான ஒரு பதிவை செய்திருப்பார். நாடொன்றையே நாடி நின்ற நாடாரை நாடி வந்தேன் அப்படின்னு. அப்படியே கண்ணதாசன் தன்னை கட்சிகள் இணைத்துக் கொண்டதற்கும் காமராஜரை இணைத்துக் கொண்டதற்கும் நாடொன்றையே அவர் நாடி நின்றதுனால தான் என்று அவர் கூறுவார். இப்படி நம்ம அவருடைய சிறப்புகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட காமராஜருக்கு நாம் வருடாவிடம் விழா எடுத்து சிறப்பித்து வருகிறோம். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய நிர்வாகிகள் சார்பிலும் வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். பெருந்தலைவர் காமராஜரை 122வது பிறந்த நாள் விழாவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கல்வி தந்தை கரும வீரர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் தலைவர் அருமை சகோதரர் திரு மின்னல்குமார் அவர்களின் தலைமையிலும், மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் தலைமையிலும் மற்றும் கௌரவ தலைவர் சங்கர் அவர்களின் முன்னிலையிலும் இந்த பகுதி கழகத்தில் தலைவர் எனது தம்பி திரு வெங்கடேசன் அவர்களின் முன்னிலையிலும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் முன்னிலையிலும் இன்று 122வது கரும வீரர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது. நாங்களும் வந்து ஒரு தொடர்ந்து வந்து இந்த கரும வீரர் காமராஜர் ஐயாவுடைய புகழை பற்றி எங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயண்ணா அவர்களிடம் அதை பின்பற்றி இன்று முதல் இன்று அதாவது 2 ஆண்டுகள் அந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், கல்வி தந்தைங்கிறது காரணத்துக்கு முத்து இந்த மாணவர்கள் எல்லாமே ஒரு ஸ்கூலில் ஒரு யூனிஃபார்ம் போட்டு இன்னைக்கு வந்து ஒரு சீருடை போட்டு இன்னைக்கு வந்து போகிறாங்கன்னா அதுக்கு காரணமே கல்வி தந்தை காமராஜர் அவர்கள் தான். மேலும் அந்த எல்லோரும் அந்த ஒன்று அதாவது இதுவாக இருக்கணும், சீருடைங்கிறது என்னதுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பள்ளியிலையும் சரி மாணவர்களிடையே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறத பின்பற்றி வந்து இன்னைக்கு வரைக்கும்
இன்னைக்கு மாணவர்கள் ஒரு சிறுவர்களை பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு காரணமே அவர் கல்வி தந்தை அவர்கள். அவர்களுடைய வழியில் தளபதி அவர்களும் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் 10ஆம் ஆண்டு முக்கியமாக 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு படித்த மாணவர்களை கௌரவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அதாவது வந்து 2026 ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த மாணவர்களுக்கு அந்த கல்விக்கு எங்கள் தளபதி முக்கியத்துவம் கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் மாற்று கட்டும் எங்களுக்கு கிடையாது. எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அன்புடன் வரவேற்ற முன்னாள் மாவட்ட தலைவர் இங்கே இருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கிய நிர்வாகிகளுக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மரியாதை செலுத்தவுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் அந்த முக்கிய நிர்வாகிகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்த நாங்கள் ஆவலுடன் உள்ளோம். நன்றி, வணக்கம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.